ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை. இன்னைக்கான சினிமா அப்டேட் யாரை பற்றினு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்களை பற்றி தாங்க. அதாவது அவர் குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு இடிக்கு இன்னைக்கு தான் முற்றுப்புள்ளி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். டீட்டெயிலாக என்ன விஷயம்னு சொல்லி தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு இடத்த பிரிச்சுக்கிட்டாருங்க விஜய். ஆனால் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஆரம்பத்தில் வந்து இவரோட படங்கள் வந்து தமிழ் மக்களால் சுத்தமாக ஏற்றுக்க முடியவே இல்லை அப்படின்னு தான் சொன்னோம். இதெல்லாம் ஒரு முகமா அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்பவே அசிங்கப்படுத்துறாங்க. ஆனால் நம்ம தளபதி அவர்கள் அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் கண்டிப்பாக நான் படம் நடித்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய படங்கள் தொடர்ச்சியாக நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த வகையில் வந்து அவர் நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலுமே மக்கள்கிட்ட வந்து ஓடிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சுத்தமாக யாருமே ஏற்றுக்காததுனால படங்கள்லாம் ரெண்டே நாளில் தூக்காத குறையில் ஓடிக்கிட்டு இருந்தது நாங்கள் சொன்னோம். ஆனாலுமே வந்து அவரோட விடாமுயற்சினால தொடர்ச்சியாக படம் நடித்து ஒரு கட்டத்தில் தமிழ் மக்களோட நீங்காத ஒரு ஹீரோவாக மனசில் இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். அப்படியே படிப்படியாக வளர்ந்து அவரோட சொந்த உழைப்பினால இப்போ உச்சத்தில் நிற்கிறது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிராண்டாக மாறிட்டாரு அப்படின்னே சொன்னோம். எப்படி வந்து எம்ஜிஆர் சிவாஜி இருந்தாங்களோ அதுக்கப்புறமா ரஜினி கமல் இருக்காங்களோ அதுக்கடுத்து தான் வந்து இப்போ விஜயும் வந்துட்டாரு அப்படின்றத நம்ம சொல்லி தாங்க ஆகணும். ஒரு லெஜெண்டரி ஆக்டர் லிஸ்டில் இவர் வந்ததுக்கான காரணம் இவரோட விடாமுயற்சி இவருக்கு அடுத்ததாக ரிலீஸ் ஆக ரெடியா இருக்கிற படம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அக்டோபர் 19ஆம் தேதி வந்து மாஸ் அண்ட் கிளாஸ் ரிலீஸ் ஆக போற லியோ அப்படின்ற படம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு போனாலுமே லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல ரொம்பவே சீக்கிரட்டா வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த படத்துல வந்து சூர்யா இருக்காருப்பா. அது மட்டும் இல்லாம நேத்து அர்ஜுன் அவர்களோட பர்த்டே முன்னிட்டு ஒரு வீடியோவும் வெளியிட்டு இருந்தாங்க. அதுவும் வந்து மிகப்பெரிய அளவுல மக்கள் மத்தியில ஒரு வரவேற்பையே வாங்கி குமிச்சு தள்ளி இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட லியோ படத்துக்கான ஹைப் இப்போ உச்சத்துல எல்லாருக்கும் ஏறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஒரு வீடியோவா அவங்க கொடுத்து கண்டிப்பா படம் வந்து தி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக போகுது அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து நம்ம லியோ படத்தோட படக்குழு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே வந்து இப்ப வந்து நம்ம தளபதி அவர்கள் எங்க இருக்காருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா படத்தோட போஸ்ட் ப்ரமோஷன் வேலை போறதுனால இவர் அடுத்த படம் ரெடி ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு ரிலாக்ஸ்க்காக லண்டன் போயிருக்காருப்பா அப்படின்னு நம்ம எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன் லண்டன் போயிருக்காருன்னா அவரோட மாமியார் வீட்டுக்கு போயிருக்காரு அப்படின்னு எதிர்பார்த்தோங்க. ஆனா அவர் அங்கெல்லாம் போலயா நம்ம த்ரிஷா கூட வந்து நார்வே போயிருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கிளம்புறதுனால ரொம்பவே சர்ச்சையாச்சு. அதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு போட்டோ லீக் ஆச்சுங்க. அதாவது நம்ம தளபதி அவர்களும் நம்ம த்ரிஷா அவர்களும் வந்து ஒன்னா எடுத்த ஒரு போட்டோ. கண்டிப்பா இவங்க நார்வேல தான் இருக்காங்க அப்படின்றது ஒரு பக்கம் பகிரங்கமா வெடிக்கிறது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் இவங்க டேட்டிங் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தளபதி அவர்களை தொடர்ச்சியா வெடிச்சுக்கிட்டே இருந்தது. ஆனா இதெல்லாம் வந்து நம்ம தளபதி அவர்கள் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லைங்க. ஆனா வந்து இப்ப அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அது வந்து விசாரிக்க போகும்போது என்னன்னு தெரிய வருதுன்னா அந்த போட்டோ வந்து லியோ படம் எடுக்கும் போது எடுத்த போட்டோ. அது வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ரொஃபைல் இருந்து லீக் ஆனதுனால எல்லாம் என்ன கேக்குறாங்கன்னா அந்த போட்டோக்கான காப்பிரைட்ஸ்க்கு இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது படக்குழு ஃபுல்லா இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா காப்பிரைட்ஸ் இஷ்யூவால அந்த குறிப்பிட்ட நபரை வந்து தேடி கண்டுபிடிச்சு கேஸ் ஆக்கி கண்டிப்பா அதுக்கான காசை வாங்கிடலாம அப்படின்ற ஒரு முடிவுல இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு போனாலுமே இதனால வந்து நம்ம தளபதி அவர்களோட ஃபேமிலியில வந்து நிறைய இஷ்யூவை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருந்திருப்போம். அதாவது அவர் வந்து அவரோட ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ் பண்ண போறாரு அப்படின்லாம் நிறைய விஷயங்கள்லாம் வந்து இந்த விஷயத்தினால முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பா ஏத்துக்கிட்டாங்க. அவனை ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம தளபதி அவர்களை பத்தி எக்கச்சக்கமா வந்திருந்தாலுமே விசாரிச்சா அதெல்லாம் பொய்யாதான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி நம்ம தளபதி ரசிகர்கள்லாம் வந்து இப்ப ரொம்பவே உற்சாகத்துல இருக்காங்க. அந்த மாதிரி எந்த மாதிரி கெட்ட விஷயமும் எங்க தளபதிக்கு நடக்காது அப்படின்ற மாதிரி நம்ம தளபதியும் விட்டு கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம தளபதியோட ரசிகர்கள்ங்க. ஏன்னா வந்து கண்டிப்பா அவரோட வாழ்க்கையில எவ்வளவு உச்சத்துக்கு போனாலும் மரியாதை அப்படின்றது ஒண்ணு வந்து என்னைக்குமே முக்கியம் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் உதாரணமா வந்து இப்ப நம்ம தளபதி இருக்காரு அப்படின்றத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆகணும். இந்த மாதிரி நிறைய கண்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு என் கூட நினைச்சிருங்க. நான் உங்க காமேஷ்.